அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் குரான் பேரடைஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம், கொண்டக்கடலை சுண்டல். இது ரொம்ப 10 மினிட்ஸ்லே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலையை வந்து நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன், சாயங்காலம் வந்து டீ டைமில் வந்து ஸ்நாக் செய்கிறதுக்காக. இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி நான் நல்லா ஊற வச்சதுனால நான் அந்த ஊற வச்ச தண்ணியே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நிறைய ஆட் பண்ணக்கூடாது. கடலை வந்து அந்த தண்ணியில் லைட்டாக வந்து மூழ்கிருக்கிற அளவுக்கு ஊற்றினாவே போதும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிவிடுவோம். ஸோ நிறைய தண்ணியை வச்சிங்கன்னா அப்படியே பொங்கி பொங்கி வரும். இப்போ வந்து நான் வந்து 3 விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். சில கடலை வந்து 2 விசில்லே வெந்துடும். இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் 3 விசில் விட்டுக்கிட்டேன். நல்லா வெந்துருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் உப்பு சேர்த்து தான் நான் வந்து வேக விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கடலையை வந்து நல்லா வடிகட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ தாளிச்சிடலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் ஆப்ஷன். பட் தேங்காய் எண்ணெய்ங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கருவேப்பிலையை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இது போட்டு நல்லா வதக்கிட்டு ரொம்ப கருக விடக்கூடாது. உளுத்தம்பருப்பு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் கடலையை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணியெல்லாம் வந்து நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா இதையும் கடலையோடு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் லைட்டாக உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் லைட்டாக கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் துருவி நான் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவி போட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து தேங்காவை கீறி கீறி போடுவாங்க, அது உங்கள் ஆப்ஷன் தான். நான் எப்போவுமே துருவல், தேங்காய் துருவல் தான் நான் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ நல்லா கிளறினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு டக்குன்னு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.